டாக்டர், நான் ரொம்ப தப்பானவனா? ஏய் சி, இப்போ ஷோரூமில் போய் தேடி தேடி பார்த்து நமக்கு பிடிச்சாம ஒரு சட்டையை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதை வாங்கிட்டு வெளியே வந்து பக்கத்துக்கல இன்னொரு சட்டையை பார்த்தோன்னே அடடா இந்த சட்டையை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இது மனுஷங்களோட மென்டாலிட்டி. இப்போ நீ ஒரே டைமில் ஸ்வீட்டையும் சாலுவையும் டபுள் சோட்னியா? தென் ஒய் யூ ஆர் ஃபீலிங் ஸோ கில்ட்டி? கண்ணை தொடரா, குழந்த மாதிரி அழுதுகிட்டு. இன்னும் ரெண்டு நாளில் ஷாலு கல்யாணம் ஆக போகுது டாக்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 100 ரூபாய்க்கு மொய் செஞ்சிரு. கிண்டல் பண்ணாதீங்க டாக்டர், நீங்கள் தான் ஏதாவது ஐடியா கொடுக்கணும். டேய், ஒரு எல்கேஜி குழந்தை ஸ்கூல் சேர்க்கறதே 1 மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது. லவ்வர் சேப்பராக 2 நாளில் சேர்க்க முடியும். தானே டாக்டர் உங்கள்கிட்ட வந்தேன். இரு, ஏதாவது யோசிக்கிறேன். அக்கார்டிங் டு த நியூட்டன் தேர்ட் லா, ஏய் ஸ்டாப், இப்போ எதுக்கு எக்ஸாம் ஹால் நடக்கிற சூப்பர்வைசர் மாதிரி இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன். நடந்தால் ஐடியா வராது, முட்டி வலி தான் வரும். நீ மூடி நில்லை, நான் யோசிக்கிறேன். According to the Darwin theory, ஒரு ஐடியா. என்ன? நீ பழைய தமிழ் சினிமாலாம் பார்த்துருக்கியா? வாங்கடா, கல்யாணம்னா என்னன்னு பார்க்க வந்தீங்களா? என் பையனை கவனிச்சிங்களா? அருமையான படிப்பு, அமோகமான பொறுப்பு, அழகான பண்பு, இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை கேள்விப்படவாது செஞ்சிருக்கீங்களா? என்ன சம்பந்தி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்படி பேசிக்கிறீங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? வெட்டி பசங்க திங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அங்கிள், எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. சாப்பாடு மேலே அங்கிள் இல்லை கீழேயா? கருமம் கருமம் பார்க்கடா. இவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காத சம்பந்தம். வாங்க வாங்க. ஓம் தர்மாதரம், முகூர்த்தத்தை நாழி ஆகிறது, பொண்ணு அழிச்சுண்டு வாங்க. ஏன் இவ்வளவு சோகமா வர? சிரிச்சுட்டே போய் உட்கார் ஷாலு. ஓ, நல்ல நேரம் முடிய போறது. மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. ஐயோ, மாப்பிள்ளை காணோம். மறுபடியும் போயிட்டா? மாப்பிள்ளை காணோம். ஏதோ லெட்டர் யூஸ் போயிருக்காரு. மாப்பிள்ள லெட்டர் என்ன மாற்றாச்சு? அம்மா, என்னாச்சு? இன்னொரு லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு நாமம், நமஸ்காரம். ஏற்கனவே 2 முறை நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க. இப்பவும் பொண்ணு பிடிக்காததுனால நான் ஓடி போறேன். அதையே கவுத்திட்டாண்டி. பாவி பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பந்தி, என் பொண்ணுக்கு யார் சார் பதில் சொல்லுவான்? இதை தாங்கிக்க முடியாம என் ஒய்ஃப் ஹை பீப்பிளும் மயங்கி விழுந்துட்டா தெரியுமா? என்ன மன்னிச்சிருக்க சம்பந்தி, உங்க நல்ல மனசுக்கு ஒரு தங்கமான பையன் மாப்பிள்ளையா? நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன பண்ற? தோல்வியடைறது காதல் ஒண்ணு பரிச்சயம் இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஃபீலிங், ஃபீலிங், ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா, அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் அதை மாத்திட்டு இருக்க முடியாது. After all, one side love-க்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ போகுது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ போகிறது இல்ல? வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம். முடியாது, அது மட்டும்தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, பொண்ணு போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மட்டும்தாங்க என் காதலும். ஷாலு, நாய்க்கையில் தேங்காய் மட்டும் மாதிரி உன் அன்பு எனக்கு கிடைச்சது. உருட்டி விளையாடித்தேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. எல்லாத்தையும் விட்டுறோம் ஷாலு, விட்டுறம்மா. என் மனசுக்கு ஒரு அடைக்கல வேணும். நான் அழகத்துக்கு மணி வேணும். ஒரு ரூபத்துல ஒரு அம்மா வேணும் ஷாலு.
ஒரு 24 கேரட் சொக்க தங்க இருக்கும்போது அந்த அயோக்கிய ஓடுகாலி பயலுக்கு போய் உங்க பொண்ணை தர சம்மதிச்சிட்டீங்களே சம்மந்தி. சம்மதி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன், மூணாவது தடவை எங்களை கேவலப்படுத்திருக்கா சம்மந்தி. நான் எப்படி ஒரு கொலகாரன் ஆக போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிடணும். ஷாலுமா கொஞ்சம் கீழே வாமா. வாங்க மாப்பிள்ள, ரெடி ஆகலாம். செம்ம ஸ்மார்ட் மூவ். கடைசி நிமிஷத்துல சூப்பர்மேன் மாதிரி தடுத்து நிறுத்தி கலக்கிட்டீங்க. நான் எதுவும் பண்ணலங்க, ஒரு கடவுளா பார்த்து எனக்கு ஐடியா கொடுத்துச்சு. எனக்கு ஒரு ஒன் லைன் கிடைச்சிருக்கு. என்ன ஒண்ணு தூக்கலாமா? பஞ்சர் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அது என் ஃப்ரண்ட் வீலே தான் பண்ணுமா, பேக் வீல போனாலும் வண்டி ஓடாது இல்ல. அப்போ மாப்பிள்ளைய தூக்கிடலான்றீங்க? ஆமாண்டா லட்டு. அடப்பாவி, நீதான் மாப்பிள்ளைய தூக்குனியா? ஒரு முல்லை முள்ளால தான் எடுக்க முடியும். ஷாலுவை கன்வின்ஸ் பண்ண ஸ்வீட் அனுப்பிட்டு. வேணா வேணா, ரெண்டு பொண்ணுங்களை பேச விடுறது பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு பீடி கொளுத்துற மாதிரி செம்ம டேஞ்சரு. அந்த மாப்பிள்ள பையன் பாவம்ல, ஸ்வீட்டி அனுப்பி அவனை கன்வின்ஸ் பண்ணு, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஹே, வெயிட் வெயிட், ஸ்டாப், செத்துக்கிட்டு போயிட போகிறான். சி, லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். ஏன் ஆளும் சரி, ஓ ஆளும் சரி, அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல. இத நினைச்சு அழுவறத விட நான் லவ் பண்ண பையனை விஷ் பண்ணிட்டு அடைச்சி அழுவாத, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ண நானே இந்த முடிவு எடுத்துட்டேன். ஒரு பையனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன மாதிரி நல்ல ஹஸ்பண்ட்ஸ் தேடுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. But if you still want to have a problem, your choice. நீ மாப்ள அட்ரஸ் மாத்துறதுக்குள்ள நீ கொடுத்த காசுக்கு அந்த ஐரே கரெக்ட்டா வேலை செய்வோம். நல்ல நேரம் முடிய போறது, மாப்ள ஏச்சிட்டு வாங்க. ஹலோ, நீங்க மாப்பிள்ள விடா பொண்ணு விடா? வாடகை வீடு, மாப்பிள்ளைய நான் தாண்டா வைக்கா தலையா, போடா. ஓடி போறவ அப்படியே போய் தொலைய வேண்டியதான். மறுபடியும் ஏண்டா இங்க வந்த? நீ ரொம்ப நேரம் திட்டுவ, கொஞ்சம் வெயிட் பண்ணு வர. பண்றதையும் பண்ணிட்டு விபச்சார கேஸ் மாட்டேன் அழகி மாதிரி முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்க. எழுந்து எழுந்து வா. என்கிட்ட பைக் ஓட்ட கத்துக்கினு என் லைஃப்ல வீலிங் பண்ணி காமிச்சிட்டல. ஐயோ டாக்டர், ஏன் என்னாச்சு? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஏன் உனக்கு தெரியாதா? ஒருவேளை கொஞ்சமாவது சூசு மாயி குடும்பத்துல இருந்து வந்தவனா இருந்தா கண்டிப்பா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். சூசு மாயினா? சூடு, சொரண, மானம், ஈனம் இதெல்லாம் இருந்தா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். அத மீறி அவன் ஆகலனா ஃபர்ஸ்ட் நைட் அப்பா அவனுக்கு பக்கவாதம் வந்துடும். இப்போ புதுசா இன்னொரு சாப விடுறேன் கேட்டுக்கடா. அடுத்தவனை தவிக்க விட்டுட்டு அனிமூன் கொண்டாட உண்ண மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ பாலில் பல்லி தாண்டா விழும்.
சாரி டாக்டர், உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்போ நீ நல்ல பொண்ணு இல்லையா? இந்த ஆறுதல் சொல்றவெல்லாம் வேணாம். பாய் ஃப்ரெண்ட் தான் பத்து எடுத்து முன்னாடி சொல்லுங்க, அவனை கல்யாணம் வரைக்கும் கூட்டணும்ட்டு காமெடி ஆகாதீங்க. அப்படி தலைவர்